சங்கடல் வழியாக பயணிக்கும் அனைத்து கப்பல் போக்குவரத்தை நிறுத்திய பிபி பெட்ரோல் நிறுவனம். ஐரோப்பா எங்கும் வகிரிய எரிபொருளிலும் இல்லை. யுத்த முனை காட்சிகள் யாவும் உடனுக்குடன் பார்வையிட இணைப்பு கீழே வழங்கப்படுகிறது. விரும்புபவர்கள் அதில் அழுத்தி பார்வையிடலாம். செங்கடல் வழியாக பயணிக்கும் கப்பல்கள் மீது ஹவுதிய படைகள் தொடராக தாக்குதலை நடத்தி வருவதால் தமது கப்பல் போக்குவரத்துக்கு மிகப்பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதை உணர்ந்துள்ள பன்னாட்டு நிறுவனமான பிபி எரிபொருள் நிலையம் தற்பொழுது தமது டேங்கர் கப்பல்களை அவ்வழியாக செல்வதற்கு முற்றாக தடை விதித்துள்ளது. அந்த கப்பல் பயணத்தை தடுத்து நிறுத்தியதன் ஊடாக தற்பொழுது ஐரோப்பிய நாடுகளில் எண்ணெய்களின் விலை அதிக உச்சத்தை எட்டி பிடிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. காசாவில் இடம்பெறுகின்ற யுத்தத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும். அவ்வாறு நிறுத்த தவறினால் தாங்கள் தொடர்ந்தும் எதிர்வரும் நாட்களில் பல கப்பல்கள் மீது தாக்குதலை நடத்துவோம் அல்லது சிறைபிடித்து வருவோம் என கவுதிய படிகள் கடந்த தினம் அறிவித்திருந்தன. அதனை அடுத்து தற்பொழுது பிரிட்டனை தளமாக கொண்டு இயங்கும் உலகில் ஏழாவது மிக முத்திரமான எண்ணெய் நிறுவனமான பிபி இந்த செய்தியை வெளியிட்டுள்ள நிலையில் தற்பொழுது ஐரோப்பா எங்கேயும் எண்ணெய்களின் விலைகள் அதிகரிக்கக்கூடும் என்கின்ற அச்சத்தால் மக்கள் பெரும் கொதிப்பில் உறைந்துள்ளனர். இஸ்ரேல் நாட்டுக்கான ஆதரவினை ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா உள்ளிட்டவை வழங்கி வருகின்றன. அதனால் தற்பொழுது பிபி இந்த கப்பல் போக்குவரத்தை நிறுத்தியதை அடுத்து அதே ஆதரவளித்த மக்கள் தற்பொழுது எரிபொருள் விலை அதிகரிப்பை அடுத்து அரசுகளுக்கு எதிராக திரும்பக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது கவுதிய படைகளுக்கு கிடைத்த மிகப்பெரும் வெற்றியாக பார்க்கப்படுகிறது. பிபி எரிபொருள் நிலையத்தை அடுத்து தற்பொழுது ஏறிய செல் கம்பெனிகள் உள்ளிட்டவைகளும் தமது நடவடிக்கையை இவ்வாறு மேற்கொள்ளக்கூடும் என்பதால் தற்பொழுது பரபரப்பு நிலவுகிறது. ஆக்கிரமிக்கப்பட்ட இஸ்ரேல் பகுதிகளை நோக்கி கடுமையான ராக்கெட் தாக்குதல், ஏவுகணை அபாய ஒளி அலறல், மக்கள் ஓட்டம். காசா பகுதியிலிருந்து ஹமாஸ் போராட்டக்காரர்களினால் கடுமையாக ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஆக்கிரமிக்கப்பட்ட காசா பகுதியின் எல்லையோரமாக உள்ள இஸ்ரேலிய குடியிருப்புகளை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏவுகணை தாக்குதல் இடம்பெற்றுள்ளதை ஒப்புக்கொண்டுள்ள இஸ்ரேலிய இராணுவ தரப்பு அதனால் ஏற்பட்ட சேத விவரங்கள் தொடர்பாக தெரிய வரவில்லை என்கிறது. ஆனால் சமூக வலைத்தளங்களில் சற்று வெளியாகியுள்ள காட்சிகளில் வீடுகள், கார்கள் என்பன எரிகின்ற காட்சிகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. மக்களுக்கு ஏற்பட்ட உயிர் உடைமை சேதங்கள் தொடர்பாக உடனடியாக முழுமையாக தெரிய வரவில்லை. அதேபோல லெபனான் எல்லையோரமாக உள்ள இஸ்ரேலிய இராணுவம் மற்றும் இஸ்ரேலிய குடியிருப்பு பகுதிகளையும் இலக்கு வைத்து ஹெஸ்புல்லா இயக்கம் கடும் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றனர். இதனால் இருதரப்புக்கும் இடையில் அங்கு பரஸ்பர சூட்டு தாக்குதல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. தமது தாக்குதலில் இஸ்ரேல் படைகளுக்கு கணிசமான இழப்பை ஏற்படுத்தியுள்ளதாக தாக்குதலை நடத்திய காசா படைகளைப் போன்று ஹெஸ்புல்லா இயக்கம் தெரிவித்து இருக்கின்றனர். முழுமையான சேத விவரங்கள் உடனடியாக தெரிய வரவில்லை. ஏவுகணை தாக்குதல்கள், ராக்கெட் தாக்குதல்கள் தொடர்ந்தும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இஸ்ரேல் பகுதிக்குள் நுழைந்து கடும் துப்பாக்கி தாக்குதல், இஸ்ரேலிய பெண்மணி காயம் என அறிவிப்பு. இஸ்ரேலின் கட்டுப்பாட்டு பகுதியாக விளங்கி வரும் மேற்கு கரை பகுதிக்குள் நுழைந்த ஆயுததாரிகள் அவ்வழியே சென்ற கார் மீது சரமறை துப்பாக்கி சூட்டை நடத்தினர். இந்த சூட்டு தாக்குதலில் இஸ்ரேலிய பெண்மணியொருவர் படுகாயமடைந்துள்ளதாக இஸ்ரேலிய இராணுவத்தினர் தெரிவிக்கின்றனர். சூட்டு தாக்குதலை நடத்தியவர்கள் தாம் படுகொலை செய்துள்ளதாகவும் இஸ்ரேலிய படைகள் அறிவித்திருக்கின்றன. மேற்கு கரை பகுதியில் கடந்த 72 நாட்களில் இடம்பெற்ற 5வது மிகப்பெரும் தாக்குதலாக இது பார்க்கப்படுகிறது. போலீசார் இராணுவத்தினர் மீதும் துப்பாக்கிச் சூடு நடத்தி பாரிய சேதங்களை ஆயுதாரிகள் விடுத்திருந்தனர். அதனை அடுத்து தற்பொழுது இந்த சூட்டு தாக்குதல் இடம்பெற்றுள்ளது இஸ்ரேலிய படைகள் போலீசார் மத்தியில் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. காசா பகுதி மீது தொடர்ந்து இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி வருகின்ற நிலையில் தற்பொழுது இஸ்ரேலிய பகுதிக்குள் நுழைந்து இவ்வாறான துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்கள் இடம்பெற்ற வண்ணம் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடகொரியா திடீர் ஏவுகணை சோதனை, கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை சோதனையை நடத்தி உலகை மிரள வைத்தது. வடகொரிய நாடானது தற்பொழுது கண்டம் விட்டு கண்டம் பாகும் இன்டர்நேஷனல் பலிஸ்டிக் மிசைலை தற்பொழுது ஏவி சோதனை செய்துள்ளது. 1000 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கும் வல்லமை பொருந்தியதாக இந்த குறுந்தூர கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
இந்த ஏவுகணையானது ஜப்பான் கடல் பகுதியில் விழுந்து வெடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஏவுகணை சோதனையை தென்கொரியா மற்றும் ஜப்பான் உளவுத்துறைகள் உறுதிப்படுத்தியுள்ளன. 72 நிமிடங்களில் சென்று தனது இலக்கை இந்த ஏவுகணை தாக்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவ்வாறான சக்தி வாய்ந்த மிகப்பெரும் ஏவுகணையாக இது காணப்படுகிறது. அமெரிக்கா, தென்கொரியா, ஜப்பான் என்பன இணைந்து பாரிய இராணுவ நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த வேளையில் அவ்வளையை பயன்படுத்தி தற்பொழுது வடகொரியா மீளவும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை சோதனையை நடத்தி அமெரிக்கா உள்ளிட்ட எதிரி நாடுகளை அலறவிட்டுள்ளது.